المرتبة الثالثة من مراتب الدين الإحسان. மார்க்கத்துடைய மூன்றாவது படித்தரம் அல் இஹ்சான் என்று அழைக்கப்படக்கூடியது. அல் இஹ்சான் ஹுவா ருக்ன் வாஹித். இஹ்சானை பொறுத்தவரையிலே அது ஒரே ஒரு தூணை கொண்டது. தஹ்த ஹாத அர்ருக்ன் இம்மா இபாதத் முஷாஹதா இபாதத் ரஹ்பா இபாதத் ஹுப் ஷௌக் ஃபிமா இன்தல்லாஹ் அக்வா தாஃபி அத்ஃபஅ லிஹாதி அல் இபாதா அர் ரஹ்பா வல் ஹுப் வல் ஷௌக் ஃபிமா இன்தல்லாஹ் கமா قال النبي صلى الله عليه وسلم அஃபல அகூன அப்தன் ஷகூரா இபாதத் அல் அன்பியா ருஸல் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த தூணுக்கு கீழால் இரண்டு வகை இருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்றால், அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான், அதாவது அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா இடத்துல இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்று ஒரு நிலையிலே உணர்வுலே ஒருவர் அல்லாஹு தாலாவை வணங்குவது. நபிமார்கள் தூதர்கள் அல்லாஹு தாலாவை வணங்கியதைப் போல அவனிட அவர்களை வணக்கத்துக்கு தூண்டியது எது என்றால், அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மூமின்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கூலி, அதிலே உள்ள ஆர்வம் ஆசை, இதுதான் அவர்களை தூண்டியது. إذا لم نستطع الوصول إلى هذه المرتبة لا يمكن نخرج عن المرتبة الثانية فإن لم تكن ترى فإنه يراك عبادة خوف وهرب وتسمى عبادة المراقبة والله أعلم. எனவே இதிலே முதலாவது வகை என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு அவனிடம் இருக்கக்கூடியதிலே ஆசை வைத்து நாம் அவனை பார்ப்பதை போன்று அவனை வணங்குவது. அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நபிமார்கள் அல்லாஹு தாலாவை வணங்கியதை போன்று. ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஏன் நீங்கள் இவ்வாறு வணங்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றால், அவருடைய கால் வீங்கும் வரையிலே அவர் வணங்கினார். நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். நபி அவர்கள் அப்படி வணங்காவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை கொடுப்பான் என்றாலும் நபி அவர்கள் ஏன் அப்படி வணங்கினார்கள் என்றால், அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும், அவன் நான் அவனை பார்த்து கொண்டிருப்பதை போன்று அவனை வணங்க வேண்டும், அவனுடைய அடிமையாக நான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி வணங்குவது முதல் வகை சொன்னோம். இரண்டாவது வகை என்னவென்றால், அல்லாஹு தாலா எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் நினைத்து அவனை வணங்குவது. இந்த கட்டத்தை விட ஒரு வணக்கம் கிடையாது. இதிலே ஒவ்வொரு முஸ்லீமும் இதிலே நுழைந்து விடுவான். அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று அவன் கட்டாயமாக வணங்க வேண்டும். இப்படியும் ஒருவன் வணங்காவிட்டால் அவன் முஸ்லீம் என்ற நிலையிலே இருந்து வெளியே போய்விடுவான். نعم الدليل على الإسلام والإيمان والإحسان هو حديث جبريل عليه السلام والله أعلم. இஸ்லாம் அதே போன்று ஈமான் அதே போன்று இஹ்சான், இந்த இஸ்லாத்துடைய மூன்று படித்தரங்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருப்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் தான்.